ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்மளோட கிச்சன் வேலைகளை ரொம்ப ஈஸியாக குயிக்காக முடிக்கிறதுக்கு தேவையான ஒரு சில டிப்ஸ்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம். இந்த மாதிரி வெள்ளை மூக்கடலை, கருப்பு மூக்கடலை, பச்சை பயிறு எதுக்கு வேணுனாலும் இந்த டிப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இதில் வந்து வண்டு புழு பூச்செல்லாம் வந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி முரத்தில் போட்டு தான் நம்ம புடச்சி எடுப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி எடுக்கிறத விட இந்த மாதிரி சனி பாத்திரம்லாம் வச்சுருப்போம் இல்லையா, சாப்பாடு வடிக்கிறது அந்த மாதிரி பாத்திரத்தில் போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் நல்லா ஷேக் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஹோல்ஸ் வழியாக அந்த வண்டு புழு பூச்சி எதுவாக இருந்தாலுமே அது கீழே விழுந்துடும். ஸோ நமக்கு வந்து புடச்சி எடுக்கிறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சளி பாத்திரத்தை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. கையில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் வந்து அப்ளை பண்ணிவிட்டு எல்லா சைடுமே நல்லா கோட் ஆகிற அளவுக்கு இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா நீங்கள் சமையலுக்கு எந்த ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஆயிலை வந்து இந்த மாதிரி நல்லா கோட் பண்ணி நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி செஞ்சதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வண்டு புழு பூச்சி வராது. இதுக்குள்ளே ஒரு சின்ன பிரிஞ்சி இலை மட்டும் போட்டு நல்லா டைட்டாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பயிறு வகைகளை நம்ம இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சோம் அப்படின்னா வருஷ கணக்கானாலும் வண்டு புழு பூச்சி வராது, ட்ரை பண்ணுங்கள். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நம்ம வைக்கிற சாம்பார் நல்ல மணமாகவும் ருசியாகவும் இருக்கணும் அப்படின்னா இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மசாலா நம்ம எந்த அளவுக்கு சேர்க்குறோமோ அதே மாதிரி பருப்பும் கரெக்டான ரேஷியோவில் சேர்க்கணும். அப்போ தான் வந்து சாம்பார் நல்ல மணமாகவும் ருசியாகவும் இருக்கும். மதியானம் வைக்கிற சாம்பாராக இருந்துச்சு அப்படின்னா முக்கால் டம்ளர் அளவுக்கு துவரம் பருப்பும் கால் டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பும் எடுத்துக்கோங்க. இதே நீங்கள் டிஃபன் சாம்பார் வந்து வைக்கிறீங்க அப்படின்னா முக்கால் டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பும் கால் டம்ளர் அளவுக்கு துவரம் பருப்பும் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ரேஷியோவை யூஸ் பண்ணி நீங்கள் பருப்பு எடுத்து சாம்பார் வச்சு பாருங்கள். நல்ல மணமாகவும் நல்ல ருசியாகவும் இருக்கும். நீங்கள் காய்கறிகள் போட்டு செஞ்சாலும் சரி, இல்லை வெறும் சாம்பாராக செஞ்சாலும் சரி, இந்த மாதிரி ரேஷியோவில் நீங்கள் பருப்பு எடுத்து நீங்கள் சாம்பார் வச்சு பாருங்கள். நல்ல மணமாகவும் நல்ல ருசியாகவும் இருக்கும். இதுவும் ஒரு சின்ன டிப்ஸு தான், கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நம்ம கோதுமை மாவு இல்லை ஏதாவது ஒரு மாவு வாங்கி அதிகமான அளவில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கோதுமை மாவில் கொஞ்சமாக இந்த மாதிரி மிளகு வந்து அங்கங்கே இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம டைட்டாக ஸ்டோர் பண்ணி வச்சோம் அப்படின்னா மாதக்கணக்கானாலுமே அதில் குட்டி குட்டியாக வெள்ளைக்கலரில் புழுவோ இல்லை வண்டோ எதுவுமே வராது. ஸோ இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் வந்து சப்பாத்தி பூரிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக கோதுமை மாவு தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதுக்காக இந்த மாதிரி டிப்ஸை வந்து நான் ஃபாலோ பண்ணுறேன். ஸோ இது நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுது, கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மிளகுடைய காரத்தன்மைக்கு வண்டு புழு பூச்சி அவ்வளோ சீக்கிரத்தில் வராது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஒரு பேன் வந்து லைட்டாக ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணதுக்கப்புறமா ரவையை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக வந்து வறுத்து எடுத்துக்கலாம். ரவையை நம்ம பாக்கெட்லேருந்து பிரித்து எடுத்ததுக்கப்புறமா அது வறுத்த ரவையாக இருந்தாலும் சரி, வறுக்காத ரவையாக இருந்தாலும் சரி, அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சோம் அப்படின்னா கொஞ்ச நாள் கழித்து வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் புழு பூச்சி வந்த மாதிரி ஆகிடும், ஒரு மாதிரி கட்டி கட்டியான மாதிரி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் வந்து ஒரு 2 செகண்ட்ஸ் மட்டும் லைட்டாக வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப ஃப்ரை பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. லைட்டாக வந்து அந்த ரவை வந்து கை பொறுக்கிற சூடு வர அளவுக்கு லைட்டாக வந்து ஒரு 2 செகண்ட்ஸ் மட்டும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நல்லா ஆற வச்சுட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா எவ்வளோ நாள் ஆனாலும் புழு பூச்சி வரவே வராது, ட்ரை பண்ணுங்கள். ரவையை நார்மலாக பிளாஸ்டிக் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணுறதை விட இந்த மாதிரி கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னா அவ்வளோ சீக்கிரத்தில் புழு பூச்சி வராது. அதே மாதிரி எந்த ஒரு பொருளும் நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக பிரிஞ்சி இலை அதில் போட்டுட்டோம் அப்படின்னா அந்த வாசனைக்கு சீக்கிரமாக புழு பூச்சி வரவே வராது, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். சர்க்கரையில் எறும்பு வராமல் இருக்கிறதுக்கு நிறைய டிப்ஸ் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டதுனால அந்த டிப்ஸை இதில் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ சர்க்கரையை வந்து ஸ்டோர் பண்ணும்போது ஒரு பிரிஞ்சி இலையை அதில் போட்டுட்டு நம்ம ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா அவ்வளோ சீக்கிரத்தில் அதில் எறும்புகள் வராது. கிராம்பு இருந்துச்சுன்னா கூட இதில் உள்ளே போட்டு வைக்கலாம். ஆனால் ஒரு சில பேருக்கு இந்த வாசனை பிடிக்காது அப்படிங்கிறதுனால அதுக்கு பதிலாக நீங்கள் பிரிஞ்சி இலை போட்டிங்க அப்படின்னா சுத்தமாக எறும்புகள் வராது, ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். பூரி செய்கிறதுக்கு மாவு நல்லா டைட்டாக பிசைஞ்சிட்டு குட்டி குட்டி உருண்டைகளாக பிடிச்சி இந்த மாதிரி தட்டி எடுத்திருக்கேன். பூரி மாவு தேய்க்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சொட்டு எண்ணெயை மட்டும் கட்டையில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி எல்லா பக்கமும் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நல்லா வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம். பூரிக்கு தேய்க்கும் போது மேல் மாவு யூஸ் பண்ணி தான் நம்ம தேய்ச்சி எடுப்போம். மேல் மாவுக்கு கோதுமை மாவு யூஸ் பண்ணி தான் பூரி தேய்ப்போம். அந்த மாதிரி தேய்ச்சதுக்கப்புறமா எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கும் போது கசடு தங்கம் நிறம் மாறும், இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே வரும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக ஒரு டிப்ஸ் ஆல்ரெடி நான் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மேல் மாவு யூஸ் பண்ணி பூரி தேய்க்கிறீங்க அப்படின்னா அந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த டிப்ஸை கூட நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஒரே ஒரு சொட்டு எண்ணெயை மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. எப்பயுமே மேல் மாவுக்கு கோதுமை மாவு யூஸ் பண்ணாதீங்க. அந்த கோதுமை மாவு நம்ம யூஸ் பண்ணி தேய்க்கிறதுனால தான் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கிறப்போ அது கசடு மாதிரி தங்கும். அந்த கசடு தங்குறதுனால தான் எண்ணெயோட நிறமும் மாறுது.
இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிட்டு பூரிக்கு மாவு தேய்க்கும் போது அந்த பிரச்சனைகள் எதுவுமே வராது. இந்த மாதிரி செய்யறதுனால எண்ணெயும் ரொம்ப குடிக்காது, கசடு தங்காது, நிறமும் மாறாது. பூரி பொரிக்கிறதுக்கு இந்த மாதிரி சில்வர் கடாயில் நீங்கள் பொரிச்சு எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி வந்து நம்ம சில்வர் கடாயில் பொரிச்சு எடுக்கிறோம் அப்படின்னா சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணுற அந்த டைமில் கருப்பான மாதிரி ஆகும். ஃபஸ்ட்டு வந்து எண்ணெயை ஊற்றுனதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா சுற்றி விட்டுக்கோங்க. பூரியை பொரிச்சு எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நீங்கள் ஆயிலில் எந்த பொருள் சேர்த்து பொரிச்சு எடுத்தாலுமே அதில் ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்திங்க அப்படின்னா எண்ணெய் குடிக்காது. இதில் பூரியை போட்டதுமே பாருங்கள், நல்லா புஸ்ஸுன்னு உப்பி வரும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் சுத்தமாக குடிக்காது, கசடு தங்காது, நிறமும் மாறாது. நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நான் ஜூம் பண்ணி தான் காட்டியிருக்கேன். ஸோ ஒரே ஒரு ட்ராப்ஸ் ஆயில் யூஸ் பண்ணுறதுனால எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது பாருங்கள். நல்லா வந்து சாஃப்ட்டாக வரும், அதே சமயத்தில் நல்லா ஃப்ளஃபியாகவும் வரும். பூரியை உள்ளே போட்டதுமே எந்த அளவுக்கு நல்லா உப்பி வருதுன்னு பாருங்கள். ஸோ எவ்வளோ நேரம் ஆனாலும் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த சின்ன டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். மோஸ்ட்லி பூரி பொரிச்சு எடுக்கும் போது எண்ணெயோட நிறம் மாறினாலோ இல்லை கசடு தங்கினாலோ அந்த எண்ணெயை வந்து நம்மளால் ரீயூஸும் பண்ண முடியாது. ஆனால் இந்த மாதிரி பண்ணுறதுனால நீங்கள் திருப்பி அந்த எண்ணெயை யூஸ் கூட பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், எல்லா பூரியும் நல்லா பொரிச்சு எடுத்துட்டேன். நல்லா வந்து புஸ்ஸுன்னு நல்லா உப்பி வந்திருக்கு பாருங்கள். எவ்வளோ நேரம் ஆனாலும் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும். ஸோ பூரி பொரிக்கிறதுக்கு அதிகமான அளவில் நமக்கு ஆயில் கூட தேவைப்படாது. எந்த அளவுக்கு சாஃப்ட்டாக இருக்குன்னு பாருங்கள். கண்டிப்பாக இந்த டிப்ஸை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதில் பூரி மசால் கிழங்கு ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் நம்ம ஆட் பண்ண போகிறோம், சீக்ரெட் இன்க்ரீடியன்ட்னு கூட சொல்லலாம். அது என்னங்கிறதையும் ஃபுல் அண்ட் ஃபுல் ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற அதே டேஸ்ட் அண்ட் டெக்ஸ்சரோட எப்படி செய்யலாங்கிறத நம்ம டீட்டெயிலாக வீடியோவில் பார்க்கலாம். கடாயில் தேவையான அளவுக்கு மஸ்டர்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா ஹாஃப் டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. 15 பல்லு பூண்டை தோலோடு சேர்த்து நசுக்கிட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு துண்டு நறுக்கின இஞ்சியும் ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு ஏற்றா போல் பச்சை மிளகாய் நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்து சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா செவக்க வறுத்துக்கலாம். ரெண்டு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. 3 மீடியம் சைஸில் உருளைக்கிழங்கில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப மசிச்சிடக்கூடாது, ஒன்றும் பாதியமாக மசிச்சுட்டு இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது இதில் ஒரு முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ட் நம்ம ஆட் பண்ண போகிறோம், சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் கூட சொல்லலாம். ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்லலாம் இது தான் ஆட் பண்ணுவாங்க. 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவில் கொஞ்சமாக வாட்டர் விட்டு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதையும் இது கூட சேர்த்துடலாம். இந்த மாதிரி சேர்க்கறதுனால நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி கிடைக்கும். ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்டில் இந்த பொருளை கண்டிப்பாக சேர்த்து தான் செய்வாங்க, இதே மெத்தடில் செய்வாங்க. அதனால தான் அந்த டேஸ்ட்டும் டெக்ஸ்சரும் கிடைக்குது. தேவையான அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிட்டோன்னா நல்ல திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நறுக்கின கொத்தமல்லி இலைகளை தூவிடலாம். கூடவே ஃபைனலாக 2 டேபிள் ஸ்பூன் காய்ச்சி ஆற வச்ச பாலையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பால் சேர்க்கறதுனால நல்ல ஒரு க்ரீமியான டேஸ்ட் கிடைக்கும். ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். பூரிக்கு ரொம்பவே டேஸ்டியான பக்காவான ஒரு சைட் டிஷ் ரெடி ஆயிடுச்சு. ஹோட்டல் ஸ்டைலில் ரொம்பவே சூப்பரான ஒரு பூரி மசால் கிழங்கு நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதே மெத்தடில் இதே மாதிரி சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் யூஸ் பண்ணி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக வரும். ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். கீப் வாட்ச்.